நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவே பிளேயர் டெம்ப்ளேட் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் சூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு லிரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் எடிட் பண்ணுறோம். ஒரு இது மட்டும்தான், டெக்ஸ்ட்டு மட்டும்தான். நீங்கள் வந்து பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கு, அந்த சாங்கோட லிரிங்ஸ், அந்த சாங் போட்டு லிரிங்ஸ்னு போட்டு தமிழில் இருந்தாலும் தமிழ்னு போட்டுங்க, இல்லை இங்கிலீஷ்னு போட்டுங்க. போட்டு எந்த லைன் வேணுமோ உங்களுக்கு, அப்புறம் இப்போ இது விசுவலைசர் எடிட் பண்ண பார்த்து, டெம்ப்ளேட் எடிட் பண்ண பார்த்து உங்களுக்கு அது தெரியும். நான் இது மட்டும் அந்த ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு காப்பி கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பிக்சல் லேபுக்கு போயிடுங்க. பிக்சல் லேபுக்கு போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலரே இருக்கட்டும், ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்குறேன் கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலரில். ஓகே ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் இது பண்ணுவோம். உங்ககிட்ட தமிழ் ஃபான்ஸ்லாம் எதுவும் இல்லைனா நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பிக்சல் லேப்பு பிக்சார்ட்டு அப்புறம் கெயின் மாஸ்டர் எப்படி வந்து ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபாண்ட் லிங்க்கும் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கங்க எந்த எந்த ஃபாண்ட் வேணுமோ. எனக்கு இந்த ஃபாண்ட் ஓகே. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சரியாக வரலனா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சென்ட்ரல் உள்ள பட்டன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு இப்போ இதே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது வந்து பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி, இல்லை ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரன்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு மேலே பண்ணி சேவ் இமேஜின்னு கொடுத்துருங்க. சேவ் இமேஜின்னு கொடுத்து சேவ் டு கேலரி அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அவே பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அவே பிளேயர் அப்ளிகேஷன் இல்லைன்னா நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று ஒர்க் ஆகாது. நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே லோடு ஃப்ரம் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டெம்ப்ளேட்டோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலில் போய் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட்டோட இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும் டெம்ப்ளேட், இப்படி தான் இருக்கும் எடிட், இப்படி தான் எடிட் பண்ணி வச்சுருக்குது, இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இமேஜ். இப்போ இந்த ஆல்ரெடி இந்த இது வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறோம், இந்த டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணி கூட போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் புதுசாக எடிட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒருத்தவங்க அவங்க சொல்ல பார்த்து மட்டும் எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறமேட்டு எடிட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க இங்கே வெறும் இமேஜ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இங்கே டேக் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்லாம் அவங்க செட் பண்ண இடத்துல மட்டும் நம்ம செட் பண்ணி லிரிங்ஸ் வைக்க முடியும். அதெல்லாம் எங்கெங்கே மூவ் பண்ணலாம் அந்த பொசிஷன்லாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கஸ்டம் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சாங் வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். கஸ்டம் இமேஜ் பண்ணி பிக் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் போனீங்கன்னா விசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டிக் டிக் இல்லைனா டிக் பட்டனை கொடுத்து விட்ருங்க. கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு
இப்போ ஃபோட்டோலாம் உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபோட்டோ ஒருத்தம் போது ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா திருப்பி அந்த இமேஜை வந்து இமேஜுக்கு கீழே பேக்ரவுண்ட் இமேஜை நான் டேக் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துங்க. ஜென்ரலில் போயிட்டு இப்போ நீங்கள் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஒன்றா நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். கீழே பொசிஷனில் சைஸ் அந்த சைஸ்லாம் ஃபோட்டோ நோக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து பெருசாகணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ வந்து பெருசாகிக்கலாம், கரெக்டாக சின்னதாகிக்கலாம், அதுமாரி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு பார் வந்து ஒன்று செட் பண்ண போகிறோம். இதில் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரலில் போய்ட்டு விசிபிளில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் விசிபிளை டிக் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். இந்த பார் உங்களுக்கு எங்கே வேணுமோ, நான் இந்த சைடு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் நான் இப்போ லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன், நீங்கள் ரைட் சைடில் வந்து ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு பார் தேவைப்படும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரலில் போய்ட்டு நீங்கள் பொசிஷன் வேணாலும் மாற்றிக்கலாம். பொசிஷனில் போய்ட்டு எந்த சைடு வேணுமோ நீங்கள் பொசிஷன் நீங்கள் எங்கெங்கே மாற்ற மாற்ற பொசிஷன் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை தான் சொன்னேன், அந்த பார்ஸ் தான் அவங்க செட் பண்ணுறது மட்டும்தான் ஒருத்த மட்டும் சொல்லியிருப்பாங்க, மற்றபடி எங்கே எங்கே எப்படி எப்படி நம்ம மாற்றி நம்ம வைக்கலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன போகிற போனோம்னா, அது மேலே ஒரு லிரிங்ஸ் ஒன்று வந்து செட் பண்ண போகிறோம். அதுதான் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்து டேக் பார்த்திங்கன்னா சாங் லிரிங்ஸ்னு கொடுத்துருப்பான், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இமேஜில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்னு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. கொடுத்துட்டு நான் பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ண, ஃபஸ்ட் எடிட் பண்ணல பிக்சல் ஆப், அது இதுக்கு தான் பிக்சல் ஆப்பில் அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் போயிட்டு விசிபிள் இல்லைன்னா விசிபிள் வந்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும், அது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து அந்த பாருக்கு கீழே இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக பொசிஷனுக்கு போங்க. பொசிஷனில் போய்ட்டு அதை கரெக்டாக பண்ணிட்டு பண்ணி வைங்க. ஓகே, வச்சாச்சு, கரெக்டாக நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஒரு லோகோ ஒன்று செட் பண்ண போகிறோம். இது வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு லோகோ ஒன்று செட் பண்ண போகிறோம். அது பென்சில் கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இமேஜில் பார்த்தீங்கன்னா லோகோன்னு ஒரு டேக் நான் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜென்ரலில் ஃபஸ்ட் நம்ம இமேஜில் கஸ்டம் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிக் இமேஜ் கொடுங்க. அதில் நான் வந்து சேனலோட பேர் தான் அப்படியே பிஎன்ஜி இது பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே கொடுக்குறேன். அப்படியே கொடுத்துட்டு ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். இதே நீங்கள் அதுமாரி பொசிஷனில் போய்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இங்கே ஒரு டவுன்லோட் ஐக்கான் ஒன்று இருக்கும், பென்சில் ஐக்கான் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட வித்து வந்து 1920 கொடுத்துருங்க. வீடியோ ஹைட் வந்து 1080 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 60 கொடுங்க, அப்போ தான் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். 32 கொடுத்து இது பண்ணலாம், வராது, அதாவது பிரைட்னஸாக வராது. அதை கொடுத்துட்டு மற்றபடி இதில் இருக்க மாதிரியே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எவ்வளோ என் ஷார்ட் பொசிஷன் ஜீரோவில் வச்சுட்டு என் பொசிஷன் நீங்கள் எவ்வளோ தூரம் சாங் இது பண்ணுறீங்களோ நீங்கள் அதுமாரி மாற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ மாற்றி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. மற்றபடி எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு எதுமாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்து கன்ஃபார்ம் வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.